அந்த ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான், டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார், அவன் ஊர்றாரு, நான் போகாமல் ஏன் ஊரில் நான் போகாமல் இவரை எவன்டா போகிறது, போகணும்ல. இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது, ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது, மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை காணாங்க, எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தடுப்ப, நானெல்லாம் போக முடியுமா? உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு, ஏன் உதயநிதி யார்றாரு, போகணும்ல, போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்கள் கூட இருக்கேன்றது, அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. ஒரு பத்திரிகையார் கேட்குறாரு அவர் போய், எங்க என்ன ஒன்றும் என்ன வேகமாக வேணும் இருக்க, ஏன் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டா இருக்கோம்ல, இங்கே போக கேட்டு கத்துறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான், டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார், அவன் ஊர்றாரு, அவன் ஊருக்குள்ளே அந்த பல்லை எங்கே இருக்குது, அந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும், பாவம் போகக்கூடாதா, அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசென்னை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சிக்கு நிற்கணும், இவன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் இவரை எவன்டா போகிறது, போகணும்ல, இவன் எங்கே கிடந்து கத்துறான், எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு, ஏன் உதயநிதி யார்றாரு, போகணும்ல, போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன், உங்கள கூட சேர்ந்து வாழ்கிறேன், உங்கள் கூட இருக்கேன்றது, அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லோரும் போய் அங்கே போய் பூரா அதாவது போவான், தண்ணியில் அந்த கீதா ஜீவம்மாலாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இது அரசியல்லாம் பேசலை, விரும்பலை, நான் இது அரசியல் கிடையாது, நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யாப்பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டு ஏன்னா அணில் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா? எதுக்கு அவன் அங்கே, அவளுக்கு என்ன வேணும், அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார், எங்கேருந்து வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கான் மாரி செல்வராஜ். தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நான் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல இறங்க, நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான், உதயநிதி என்ன என்ன தெரியும், அவர் அழகாக கேட்டுவிட்டார். ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய், எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேணும் இருக்க, ஏன் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டா இருக்கோம்ல, இங்கே போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார், என்ன வேலை செஞ்சுக்கிட்டானே இருக்குது எல்லாம், ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை காணாங்க, எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தடுப்ப, நானெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல. அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜீக்மேரின் 11வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பிளாட் புக்கிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 11 கிராம் தங்கம் இலவசம். தொடர்புக்கு 8 9 3 9 3 5 0 0 0 3